வணக்கம், வெல்கம் டு சனா இன்ஃபோபைட்ஸ். நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி போஸ்ட் ஆபீஸ் பத்தின நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வரிசையில இப்ப போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னா என்ன, யாரெல்லாம் இந்த ஆர்டி அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிக்க முடியும், இந்த ஆர்டி அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன, ஆர்டி அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டி அக்கௌண்ட் பத்தின முழுமையான தகவல்கள் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். ஆர்டி அப்படின்னா தொடர் வைப்பு கணக்கு. ஆர்டி அப்படிங்கிற திட்டம் நம்மளுக்கு எதுக்கு பயன்படுது அப்படின்னா, கண்டினியூஸா சேமிக்கிற பழக்கத்தை நம்மளுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு இந்த ஆர்டி அக்கௌண்ட் ரொம்பவே உதவியா இருக்கு. நாம தனியா ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ எடுத்து வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா எடுத்து வைக்கவே மாட்டோம். ஆனா நம்ம கிட்ட இந்த மாதிரி ஒரு ஆர்டி அக்கௌண்ட் இருக்கு, மாசம் மாசம் அதுல ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா சேமிச்சு வைப்போம். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 100 ரூபாய் தான். சோ 100 ரூபாங்கிறது பெரிய அமௌண்டா இருக்காது, கண்டிப்பா நம்ம நம்மளால எடுத்து வச்சு சேமிக்க முடிஞ்ச அமௌண்ட் தான். அதனால எல்லாருமே இந்த ஆர்டி அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிக்க முடியும். உங்க வீட்டுல ஏதாவது குழந்தைங்க இருந்தாங்க, உங்களுடைய குழந்தைகள் இருந்தாங்க, அவங்க நிறைய அமௌண்ட்டை வேஸ்டா பாக்கெட் மணி அந்த மாதிரி செலவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஆர்டி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஒரு குழந்தைக்கு ஆர்டி அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தரதன் மூலமா அவங்களுடைய சேமிப்பு பழக்கத்தை இன்னையிலிருந்தே நம்மளால கொண்டு வர முடியும். ஆர்டியை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ஓபன் பண்ணலாம் அப்படின்னா, எல்லாருமே ஓபன் பண்ணலாம். 10 வயதுக்கு கீழுள்ள குழந்தைகள் அப்படின்னா பெற்றோரை நாமினியா போட்டு அந்த அக்கௌண்ட்டை தொடங்க முடியும். அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னா 100 ரூபாய். மினிமம் நீங்க 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும். 100 ரூபாய மாதம் மாதம் கரெக்டா நீங்க அந்த அக்கௌண்ட்ல போடணும். அடுத்ததான் இந்த ஆர்டி பொறுத்த வரைக்கும், நம்ம ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா கடைசி வரைக்கும் அந்த அமௌண்ட்டை தான் மாதாந்திர தவணையா கட்ட முடியும். அதாவது நீங்க 100 ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா, இந்த திட்டத்துடைய கால அளவான 5 வருடங்களுக்கும் நீங்க 100 ரூபாய் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அப்படி இல்ல மாசம் 200 ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னா, மாசம் 200 ரூபாய்ங்கிறது 5 வருஷங்களுக்கு நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். நம்ம மாசம் கட்டக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்டோட அளவை இடையில மாத்திக்க முடியாது, ஒரே அமௌண்ட்டை தான் நம்ம கடைசி வரைக்கும் கட்டிட்டு இருக்கணும். சோ ஒரு ஆர்டி கணக்கை நீங்க ஓபன் பண்றதுக்கு முன்னாடி மாசம் உங்களால எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை சூஸ் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்லயே சொன்ன மாதிரி இந்த திட்டத்தினுடைய கால அளவு எவ்வளவு அப்படின்னா 5 வருடங்கள். அடுத்ததா இந்த திட்டத்தோட சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு கவர்மெண்டோட ஸ்கீம், அதனால உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பா கேரண்டியா கிடைக்கும். இந்த திட்டத்தில் தரக்கூடிய வட்டி வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல தந்துட்டு இருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அதனால வட்டி விகிதம் நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த ஆர்டி அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் எத்தனை ஆர்டி வேணாலும் போடலாம், ஒரே பர்சன் 2-3 ஆர்டி கூட போடலாம். அதே மாதிரி ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல இந்த ஆர்டி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு வேற ஒரு ஊர் போஸ்ட் ஆபீஸ்லயும் நம்ம இந்த கணக்கை தொடர முடியும், அக்கௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். நம்ம ஒரு ஊர்ல இருக்கோம், இன்னொரு ஊருக்கு போறோம் அப்படின்னா அங்க இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்ல இந்த கணக்கை நம்ம தொடர முடியும். அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு உங்களுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஆதார் கார்டு, ஒரு போட்டோ, அது மட்டும் இருந்துச்சுன்னா போதும் நீங்க இந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிக்க முடியும். உங்களுடைய குழந்தைக்கு இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க அப்படின்னா அவங்களுடைய பர்த் சர்டிபிகேட் இருக்கணும். பர்த் சர்டிபிகேட் இருந்தாதான் இந்த திட்டத்துல இணைய முடியும். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாசம் மாசம் நீங்க கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். அப்படி இல்லாம நீங்க கால தாமதமா அமௌண்ட் கட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு பெனாலிட்டி உண்டு. பெனாலிட்டி எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னா, 100 ரூபாய்க்கு 1 ரூபாய் பெனாலிட்டியா வசூலிக்கப்படுவாங்க. நீங்க 500 ரூபாய் கட்டிட்டு இருக்கீங்கன்னா 5 ரூபாய் பெனாலிட்டி கட்டணும். தொடர்ந்து 4 மாசம் உங்களோட அக்கௌண்ட்ல நீங்க எந்த பணமே போடல அப்படின்னா உங்களுடைய கணக்கு வந்து டிஸ்கண்டினியூ ஆயிடும். அடுத்ததா இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு தராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5.8% இன்ட்ரெஸ்ட் ரேட் தந்துட்டு இருக்காங்க. கூட்டு வட்டி முறையில காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல தந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க அக்கௌண்ட் எப்ப ஓபன் பண்ணிருக்கீங்களோ அந்த ஓபன் பண்ண அன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் உங்களுடைய 5 வருடங்களுக்கும் வழங்கப்படும். அதாவது நீங்க ஓபன் பண்ணும்போது 5.8% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல நீங்க ஓபன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த 5 வருஷத்துக்கும் அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாத்தும் போது உங்களுடைய ஆர்டி அக்கௌண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறாது, ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் உங்களுக்கு கிடைக்கும். திட்டத்தோட மெச்சூரிட்டி காலம் எவ்வளவு அப்படின்னா 5 வருஷம். அப்படி 5 வருஷத்துக்கு முன்னாடி
ப்ரீமெச்சூரா நீங்க அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய 3 வருடங்கள் உங்களோட கணக்கு தொடங்கி 3 வருஷத்துக்கு அப்புறமா நீங்க பண்ணலாம். அப்படி இல்ல கணக்கு தொடங்கி 1 வருஷத்துல நீங்க வந்து கணக்கு க்ளோஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட்ல 50% தான் எடுக்க முடியும். பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை 3 வருஷம் கழிச்சுதான் எடுக்க முடியும். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான வரி விலக்கும் கிடையாது. திட்டத்தின் மூலமா நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டுக்கு 5.8% வட்டி கொடுத்தாங்கன்னா எவ்வளவு அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற கால்குலேஷன்ஸ் பார்க்கலாம். நீங்க மாசம் 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா 1 வருஷத்துக்கு 1200 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. 5 வருடங்களுக்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 6000 ரூபாயா இருக்கும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 5 வருடங்களுக்கு வட்டி 969 ரூபாயா இருக்கும். ஆக மொத்தம் 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கையில கிடைக்கக்கூடிய அமௌண்ட் 6969 ரூபாயா இருக்கும். இதே திட்டத்துல நீங்க மாசம் 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா வருஷத்துக்கு நீங்க 12000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. மொத்தமா 5 வருஷத்துக்கு 60000 ரூபாய் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்டா இருக்கும். இதுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி 9696 ரூபாயா இருக்கும். ஆக மொத்தம் 69696 ரூபாய் 5 வருட முடிவுல நீங்க சேமிச்சிருப்பீங்க. நாம நம்மளோட குழந்தைகளுக்கு ஒரு சின்ன சின்னதா 100 ரூபாய் 200 ரூபாய் அப்படின்னு கொடுக்கறதன் மூலமா அவங்களுடைய சேமிக்கும் பழக்கத்தை ஊக்குவிக்க முடியும். உங்க பகுதிக்கு அருகில இருக்கக்கூடிய போஸ்ட் ஆபீஸ்ல உங்களோட குழந்தைக்கு இன்னைக்கே ஒரு RD அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க, அவங்க கிட்ட சேமிக்கிற பழக்கத்தை இன்னையில இருந்தே கொண்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.